இப்ப ஆறாம் கணக்கு ஆறுல ஒன்னாம் கணக்கு வந்து மதிப்பு காண்க அப்படின்னு பெருக்கல் கொடுத்துருக்காங்க. அப்ப 26.13 × 4.6. இப்ப நம்ம தசம எண்களின் பெருக்கல் எப்போ மூல சாதாரண பெருக்கல் தான், 26, 2613, 46 அப்படின்னு சும்மா புள்ளியை மறந்துட்டு பெருக்கிறோம். 6, 3, 18, 8 மிச்சம் 1, 6, 1, 6, 1, 7 6, 6, 36, 6 மீதி 3, 6, 2, 12, 3, 15 3, 12, 2 மிச்சம் 1, 4, 1, 4, 1, 5 4, 6, 24, 4 மிச்சம் 2, 4, 2, 8, 2, 10 கூட்டுறோம். 8, 9, 6, 11 மிச்சம் 1, 5, 5, 5, 10 சேவர் மிச்சம் 1, 1, 2, 1 இப்போ பெருக்கி எழுதும் பொழுது விடை எழுதும் பொழுது மட்டும் புள்ளியை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து எழுதணும். தசம புள்ளி வைக்கணும் இப்போ, ஏன்னா தசம எண்களின் பெருக்கல் செஞ்சிட்டு இருக்கோம். தசம புள்ளி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வைக்க போறோம். இப்போ கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா முதல் எண் நம்பர்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, ரெண்டாவது அதனால 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப பெருக்கி வரக்கூடிய விடையில வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக புள்ளி வைக்கணும், வலது புறத்திலிருந்து இடது பக்கமாக புள்ளி வைக்கணும். அப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, 3 ஸ்தானம். அப்ப எங்கே புள்ளி வரணும்னா 1, 2, 3. அப்ப என்ன வரணும் அப்படின்னா 120.198 இதுதான் விடை. இப்ப அடுத்து சுருக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க, மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2 நம்பர் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கூட்ட சொல்லியிருக்காங்க. முதல் 2 நம்பரை கூட்டணும், 3வது இருக்கிற நம்பரை கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப முதல் 2 நம்பரை கூட்டும் பொழுது தசம புள்ளிக்கு நேராக தசம புள்ளி வர்ற மாதிரி அந்த எண்களை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 3.628. இப்போ 2வது நம்பரை தசம புள்ளிக்கு நேராக எழுதிட்டோம்னா முதல் நம்பர் வந்து 1வது ஸ்தானத்தில் 1, 10வது ஸ்தானத்தில் 3. அப்போ வலது பக்கம் எழுதும் பொழுது 7, 3, 0 இப்படி தான் எழுதணும். கரெக்டாக அந்த புள்ளி வச்ச நம்பர் எழுதும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக எழுதணும். இப்போ கூட்ட போகிறோம். 8, 3, 2, 5 7, 6, 13, 3 புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சிடறோம். மிச்சம் 1, 1, 1, 2, 2, 3, 5 3. அப்போ 35.358. இப்ப நமக்கு 2.1 கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப புள்ளிக்கு நேரம் புள்ளியை வச்சுட்டோம்னா வலது பக்கம் 1, இடது பக்கம் 2. அப்ப இந்த பக்கம் நம்பர்ல என்னால 0 சேர்த்துக்கிறோம், இங்கேயும் 0. அப்ப கழிக்க போறோம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 8, 5 3ல் 1 போச்சுன்னா 2.5 5ல் 2 போச்சுன்னா 3, இங்க 3ல் 0 போச்சுன்னா 3. அப்ப 33.258. அடுத்து 7வது கணக்கு, முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார். ஒவ்வொரு பையும் 20.55 கிலோகிராம் எடையுடையது. அனைத்து பைகளின் மொத்த எடை 308.25 கிலோகிராம் எனில் எத்தனை பைகளை அவர் வாங்க வேண்டும்? மொத்த எடை =308.25 கிலோகிராம். ஒவ்வொரு பையின் எடை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20.55 கிலோகிராம். அப்ப பைகளின் எண்ணிக்கை தான் நமக்கு கேள்வி, எத்தனை பைகளை வாங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பைகளின் எண்ணிக்கை மொத்த எடை மைனஸ் ஒவ்வொரு பையின் எடை சீக்வல் டு 308.25 × 20.55. இப்ப தசம எண்களின் வகுத்தல், தசம எண்களின் வகுத்தல்னு சொல்லும் பொழுது அதை முழு எண்ணா மாத்திட்டு வகுத்தினா ரொம்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும். இப்ப தசம பகுதியை பார்க்கும் பொழுது பகுதியில 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப இதை முழு எண்ணா மாத்துறதுக்கு தசம புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருக்கிறதுனால முழு எண்ணா மாத்துறதுக்கு 2 0 வர மாதிரி நம்பர். அப்ப 100. அதே மாதிரி தொகுதியிலையும் என்ன பண்றோம் அப்படின்னா இதே 100ஆல தொகுதியிலையும் பெருக்கிறோம். இங்கே 2 ஸ்தானம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது முழு எண்ணா மாறிடும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா 30.825/2055 அப்படின்னு மாறும். இப்ப நமக்கு 2055ஆல இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். இப்ப 30.825
2055 வகுக்க போறோம். இங்க நாலு ஸ்தானம், அப்ப இங்க நாலு ஸ்தானம் எடுத்துட்டா 3082. 3082 எத்தனை 2055 இருக்குன்னா ஒன்று இருக்கு. அப்ப 1 2055 55. இப்ப கழிக்கிறோம், 2 ல் 5 போகாது, இனமாற்றம் 12, 12 ல் 5 போச்சுன்னா 7. இங்க எத்தனை வருது அப்படின்னு பார்த்தா 7, 7 ல் 5 போச்சுன்னா 2, இங்க 0, இங்க 1. அப்போ இப்போ வகுக்க முடியாது 5. அப்போ இதில் எத்தனை முறை அடங்கும் அப்படின்னா 2055 5 முறை அடங்கும்னு நினைக்கிறேன். 5 25 5 மிச்சம் 2, 5 25 2 27, 5 2 10. அப்போ பைகளின் எண்ணிக்கை வந்து, பைகளின் எண்ணிக்கை சீக்வல் டு 15 பை. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, அவ எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பாடு தெரியாது அப்படின்னா ஒரு எளிய முறை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப வேற மாதிரி வகுத்துல கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1வது ஸ்தானம் என்ன முடியுது அப்படின்னா 5 ல் முடியும், 5 ல் முடிஞ்சிருக்கு. அப்ப 2 நம்பரையும் எந்த எண்ணால வகுக்கலாம் அப்படின்னா 5 ல் வகுக்கலாம். அப்ப 4 5 20, 5 5 5 5 6 5 30, 8 5 5 3 மீதி, 3 2 கொண்டு 32, 32னா 6 5 30, 5 5 25. இப்போ 411 வாய்ப்பாடு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்போ 6165 411. இப்போ அதே மாதிரி தான், 3 ஸ்தானம் 1 நம்பர் 1 தடவை அடங்கும். அப்போ 5 0 1 5 5 முறை 1055 மீது 0. அப்போ பைகளின் எண்ணிக்கை வந்து என்ன வரும் அப்படின்னா 15. அடுத்து 8வது கணக்கு, ஒருவர் ஒரு வட்டவடிவ பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் தூரம் 23.761 மீட்டர் எனில், 100 வட்டம் அடித்தால் அவர் கடந்த தொலைவானது. அதாவது ஒருவர் வட்டவடிவ பூங்காவில் 1 வட்டம் செய்யும் தூரம் தான், நடைப்பயிற்சி செய்யும் தூரம் அப்படின்னா 1 வட்டம் அடித்தால் கடக்கும் தூரம். 1 வட்டம் அடித்தால் கடக்கும் தூரம் அல்லது நடைப்பயிற்சி செய்யும் தூரம், நடைப்பயிற்சி செய்யும் தூரம் சீக்வல் டு 23.761 மீட்டர். அப்படியானால் 100 வட்டம் அடித்தால் நடைப்பயிற்சி தூரம் சீக்வல் டு 1 கொடுத்து பல கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். பல கொடுத்து 1 கேட்டிருந்தா வகுக்கணும், 1 கொடுத்து பல கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். அப்போ 23.761 × 100. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 10 இன் அடுக்குகள், 10, 100, 1000, 10,000 இவற்றால் பெருக்கும் பொழுது தசம புள்ளியானது இருக்கும் இடத்திலிருந்து எத்தனை பூஜ்ஜியங்கள் வருகிறதோ அத்தனை இலக்கங்கள் தள்ளி போகணும் அப்படின்னு. பெருக்கல் செய்யும் பொழுது புள்ளியானது வலது பக்கமும், வகுத்தல் செய்யும் பொழுது தசம புள்ளியானது இடது பக்கமும் நகல வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெருக்கல் செய்ய போறோம், 100ஆல பெருக்க போறோம். அப்ப இங்க இருக்கிற தசம புள்ளியானது 2 ஸ்தானம் தள்ளி வலது பக்கம் போகுது. அப்போ புள்ளி, இங்க இருக்கிற புள்ளி 2 ஸ்தானம், 1 2, 6க்கும் 1க்கும் மத்தியில வந்துருது, அவ்வளவுதான். 2376.1 மீட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப இது என்னவாகுது அப்படின்னா மீட்டர்ல வந்திருக்கு. இதை கிலோமீட்டரா மாத்திரம் அப்படின்னா 1000 மீட்டர் சீக்வல் டு 1 கிலோமீட்டர். அப்படியானால் 2376.1 மீட்டர் சீக்வல் டு 2376.1 1000ஆல வகுக்கணும். அப்போ 1000ஆல வகுக்கும்போது வகுத்தல் செய்யும் பொழுது தசம புள்ளியானது இடது பக்கம் நகரணும். எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு? 3 பூஜ்ஜியம் இருக்கு. அப்போ 3 பூஜ்ஜியம், 3 ஸ்தானம், 1 2 3. அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் அந்த தசம புள்ளியான 2.3761. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கிலோமீட்டராக மாற்றிட்டு இருக்கோம், 1000ஆல வகுத்து. அப்போ கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதணும் இடைய. அடுத்து 9வது கணக்கு, 0.0002 விட 0.0543 எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு பெரியது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும், அப்போ மீதி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 0.0543 தசம புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சிடறோம், 0.0020 முழியன் பகுதியிலையும் 0. அப்போ 3 3 0 போச்சுன்னா 3 4 2 போச்சுன்னா 2 5 0 போச்சுன்னா 5 0.0. அப்போ 0.0523
பெரியது அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்து பத்தாம் கணக்கு, ஒரு அச்சு இயந்திரமானது ஒரு நிமிடத்தில் 15 பக்கங்களை அச்சிடுகிறது எனில் 4.6 நிமிடங்களில் அது எத்தனை பக்கங்களை அச்சிடும்? ஒரு நிமிடத்தில் அச்சடிக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை சீக்வல் டு 15. அப்படியானால் 4.6 நிமிடத்தில் அச்சடிக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை சீக்வல் டு, ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்து 4.6 நிமிஷத்துக்கு கேட்டிருக்காங்க, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். அப்ப 15 × 4.6 பெருக்க போறோம். அப்ப சீக்வல் டு 15. புள்ளியை மறந்துடுவோம். 6×5 = 30 சைவர், மிச்சம் 3, 6×1 = 6, 6×3 = 9, 4×5 = 20 சைவர், மிச்சம் 2, 4×4 = 4, 2×6 கூட்டினா 0, 9, 6. அப்போ இப்போ கடைசியை விட எடுத்து எழுதும்பொழுது புள்ளி வைக்க போகிறோம். அப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் புள்ளி கொடுத்துருக்காங்கன்னா தசம புள்ளிக்கு எடுத்து, புள்ளிக்கு எடுத்து ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்மளும் வலது பக்கத்துலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா 9×0 = நடுவில் புள்ளி வரும். அப்போ 69.0. புள்ளிக்கு வலது பக்கம் 0 வந்தாலும் 0 மதிப்பு இல்லை. அப்போ எத்தனை பக்கம் அப்படின்னா 69 பக்கங்கள் அச்சடிக்கப்படும் மொத்த பக்கம் வந்து 69.